நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே அத்திக்குண்ணா தேயிலைத் தோட்டத்தைச் சேர்ந்தவர் அசோக்குமார் குமார் நான்கு வயதான இவர் அத்திக்குண்ணா அரசு ஆரம்ப பள்ளி உயர்நிலைப் பள்ளி மற்றும் பந்தலூர் அரசு மேல்நிலைப் பள்ளி கோவை அரசு கல்லூரிகளில் படித்தார் திருச்சி புனித ஜோசப் கல்லூரியில் கல்லூரி படிப்பையும் ஆராய்ச்சி படிப்பையும் நிறைவு செய்தார் உயிரி தொழில்நுட்பவியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்றார் தற்போது சென்னை சவிதா பல்கலை மருந்தியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார் ஐரோப்பாவில் சில பல்கலைக்கழகங்களில் வருகை தரும் பேராசிரியராக உள்ள இவர் ரிலையன்ஸ் நிறுவனத்தில் உயிரி எரிபொருள் மற்றும் உலோக இரும்பு உற்பத்தி ஆகியவை குறித்த ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார் தற்போது நான்கு ஆராய்ச்சி மாணவர்கள் உள்ளிட்ட பதினைந்து மருத்துவ மாணவர்கள் படிக்க உதவி வருகிறார் சமீபத்தில் அமெரிக்காவின் ஸ்டான்போர்ட் பல்கலை வெளியிட்ட உலக விஞ்ஞானிகள் பெயர் பட்டியலில் அசோக்குமார் பெயரும் இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது தேயிலை தோட்டத்தில் வாழ்ந்து அரசு பள்ளிகளில் படித்து உலக விஞ்ஞானியாக தேர்வு செய்யப்பட்ட அசோக் குமாருக்கு அத்திக்குண்ணா தேயிலைத் தோட்ட பொதுமக்கள் அரசு ஆரம்ப மற்றும் உயர்நிலைப் பள்ளி நிர்வாகம் சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது தலைமை ஆசிரியர்கள் பாப்பாத்தி மணியம்மாள் பள்ளி மேலாண்மை குழு மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் நினைவு பரிசு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கவுன்சிலர் ஆலன் ஆசிரியர்கள் பிரமிளா மேரி கிரிஷ் கஸ்தூரி பிடிஏ நிர்வாகிகள் செங்குட்டுவன் மற்றும் சுரேஷ்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்